என்ன பண்ற யோசிச்சுட்டு இருக்கும் போது நம்ம கிட்ட கரெக்டா கிளினிக் பிளஸ் ஷாம்பு மாட்டிக்கிச்சு. வேற எதுவுமே யோசிக்கல. ஒன்னே போயிட்டு ஒரு ஸ்ட்ராவும் அதுக்கப்புறம் ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்தேன். அதுக்கப்புறம் ஒரு டப்பா எடுத்ததுக்கு அப்புறம் அதில் நான் வந்து ஒரு ஸ்பூன் சுகர் போட்டதுக்கப்புறம் நான் வந்து நம்மளை எடுத்து வச்ச அந்த ஷாம்பு வந்து பிச்சு போட்டு அதில் ஊற்றிக்கிறேன் நண்பா. ஃபுல்லாக ஊற்றினேன். அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சோண்டு தண்ணியை அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் நண்பா. அப்போ நம்மளுக்கு வந்து பபிள் சொல்யூஷன் பக்காவாக ரெடியாக இருக்குது. இப்போ நான் வந்து எதுக்காக அந்த ஒரு ஸ்பூன் சுகர் போட்டேன்னா, நம்ம சுகர் போட்டனால அந்த பபிள் வந்து ரொம்ப நேரம் உடையாமல் இருக்கும் நண்பா. ஸோ அதனால தான் இப்போ நான் வந்து ஊதும் போது நீங்களே பாருங்கள் நிறையா பபிள்ஸ் வந்தது. இப்போ நான் வந்து எடுத்து வச்ச அந்த பிளாஸ்டிக் பாட்டிலோட கேப்பில் நான் வந்து ஸ்டார் ஏற்றினதுக்கப்புறம் எம்சியில் வச்சு ஒட்டி வச்சேன். அதுக்கப்புறம் பாகுபலி படத்தில் கத்தி எடுக்கிற மாதிரி நான் வந்து மேலே எடுத்தேன். மூணு பத்தி எடுத்ததுக்கப்புறம் அந்த மூணு பத்தியை பற்ற விட்டதுக்கப்புறம் அந்த பத்தி நான் வந்து அந்த பாட்டிலுக்குள்ளே வச்சதுக்கப்புறம் அந்த பாட்டிலில் ஃபுல்லாக ஸ்மோக் நிரப்பினேன். அதுக்கப்புறம் அந்த பத்தியை வெளியே எடுத்ததுக்கப்புறம் பழையபடியாக பாட்டில் மூடியை டைப் பண்ணதுக்கு அந்த சொல்யூஷனை கீழே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ராவோட எண்டை வந்து அந்த சொல்யூஷனில் டிப் பண்ணதுக்கப்புறம் அந்த பாட்டிலை ப்ரெஸ் பண்ணும்போது நீங்களே பாருங்கள் நம்மளுக்கு ஒரு ஸ்மோக் பபிள் வருது. கையில் வச்சு உடைக்கும் போது நீங்களே பாருங்கள் ஸ்மோக் வெளியே வருது.